நான் சொல்ற கேட்கு தான். நீ உன் ஃப்ரெண்டு தானே, அவன் யாரு? அவன் அவன் வர தெரியும். அவன் வந்து பைக்கில், நான் ஹெல்மெட் போட்டு போறேன், எனக்கு தெரியல. இவ போய் வண்டியில ஏற அவன் அப்படியே மாலை போட்டிருக்கேன், பல்சர்ல தூக்கிட்டு ஓடுறான். இவ அப்படியே மூஞ்ச டொப்போட்டால மறைச்சுக்கிட்டு படுத்து கிடக்கா பின்னாடி. நீ ஏய், நீ என் மாமன் பொண்ணு தானே நீ? அப்புறம் அவள்கிட்ட பழகும் போது எனக்கும் கோவம் தானே வரும். நீ எங்க அக்கா பொண்ணு, எங்க மாமன் பொண்ணு தான் நீ? நான் கேட்டேன் எல்லாத்தையும். எங்க சேகர் மாமா, எங்க அவங்க ஒன்றாட்டி எங்க அக்கா தானே. சேகர் யாரு? எங்க மாமா. தெரியல சார், அவளா இந்த முட்டக்கண்ணி திவ்ய தரிசனி இருக்காள், அவளான்னு தெரியல. தெரியல சார், என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அவ சொல்ல மாட்டா, அவ திருட்டு. தெரியல சார், மாமன் பையன் அதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. நமக்கு என்ன, அவளை செருப்பு கொண்டி அவளை மாமன். இவன் இங்க இங்க பரமக்குடிக்காரன், அவனுக்கு அவங்க மாமன். நான் இப்ப கூட ரீசெண்டா அவ சென்னை போனப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட லீவ் கேட்டேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணாலாம். அவ எதுக்கு போன? நான் எடுக்கவே இல்லையே. சென்னைக்கு அவங்க சித்தி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போல, அவ ஆளை கூட்டிட்டு போனா. லீவ் என்ன கொஞ்சம் அப்படி சார், எனக்கு லீவ் கொடுங்க, நான் மதுரைக்கு போறேன், எங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு, அப்படி இப்படின்னு கொஞ்சுவா. அப்புறம் பார்த்தா போன எடுக்க மாட்டான். அவ வந்து ரொம்ப ஓவர் ஆட்டம் போடுற, அவளும் சரி இந்த திவ்ய தரிசனி. திவ்ய தரிசனி ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போய் சரிப்படுவான். நீ என் மெசேஜ் எடுக்க மாட்டேன், அட்டன் பண்ண மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன். ஆனா நீ பண்ணா மட்டும் நான் சொல்லணும். சார் சொல்லாத குந்தானி, நீ எங்க அக்கா பொண்ணு, எங்க மாமன் பொண்ணு தான் நீ? நான் கேட்டேன் எல்லாத்தையும். சரிடா பாப்பா, நாளைக்கு நான் பண்ணி தரேன்டா, உனக்கு ஒண்ணும் பிரச்சனை, நான் பண்ணி தரேன். என்னன்னு கேட்டேன். கோச்சுக்காத கோச்சுக்காத, நான் சும்மா உரிமை எடுத்து பேசிக்கிட்டேன். நீ சொல்லுவா போய் எங்க சார் என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு.